பத்ராஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ மோதிரவரில் போட்டுங்க. உங்கள் பையனோட பேரு கோத்திரம் திதி சொல்லுங்க. ரமேஷ். கோத்திரம் துவாதசி. உங்கள் பையனோட பேரு திதி சொல்லுங்க. ரவி துவாதசி திதி. பசங்க நமக்கு செய்ய வேண்டியது போய் நாம அவங்களுக்கு செய்ய வேண்டியதாயிடுச்சே. அழாதீங்க, எல்லாரும் ஒரு நாளைக்கு போறவாதான். என்ன சுவாமி அவளை முன்னாடி கூப்பிட்டுண்டா, அவ்வளவுதான். காசி கயா புண்ணிய கஷேத்திரம் வருஷாப்திக இரண்ய சார்த்தம் தில சார்த்தம் பிண்ட சார்த்தம் சமர்ப்பாஜாமே மாத்ர தேவதாப்யோ நமஹ. இறந்து போன பெரியவாளை மனசுல நினைச்சுட்டு பசங்களையும் நினைச்சுட்டு பிண்டத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சிருங்க. காக்கா வந்து பிண்டத்தை சாப்பிட்டதுன்னா இறந்து போனவாளே வந்து சாப்பிட்டதா ஐதீகம். இந்த சாதத்தை நீங்க சாப்பிட கூடாதுமா சொல்றீங்க? உங்க பையன் நான் தான் போங்க பையன் ரமேஷ். எங்களை விட்டு போவனுக்கு எப்படியா மனசு வந்து கையால ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடணுமா? இந்த சக்கம்மா கூப்பிட்டா அந்த தாலியே வருவா. கேவலம் பேயினி வரல, அதான் நான் வந்தேன். சென்டிமெண்ட்டு மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல பேய்களுக்கும் இருக்கு, அது எனக்கு தெரியும். தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற, தெரிஞ்சேதான் தப்பு பண்ற. விட்டுமாடா, தெரிஞ்சுதான் தப்பு பண்றேன். பட்டாசு பாய் மண்டையே உடைப்பீங்களா நீங்க? பேய் கிட்டே பட்டாசு பாய் தோக்கிறதா? வாங்கடா. ஜெய் காளி. இந்த சக்கமா கிட்டேவா? ஓம் காளி நம்ம வந்தனி. ஓம் பயம் பயம் பயம். ஓம் காளி ஓம் ஓம் போறீங்களா? இப்ப போயிரும் நிறுத்துங்க.
போயிடுறோம். கௌரே பிரஜோதஜாஹத் ஆங்கல்ய தேவதாப்யோ நமஹ துர்கா லட்சுமி சரஸ்வதி நமஹ. கட்டிமேல கட்டிமேல ஆங்கல்யம் தந்தனானே நாமதே. தாலியாடா கட்டற தாலி, கட்டியாடா தாலியே கொல்லாம. கண்முனடி அடிக்கிற காப்பாத்துறது வர பட்டாசு பாய். எங்க அப்பா அம்மாவ தொட்ட அன்னைக்கே உன் கதைய முடிச்சிருக்கணும். விட்டுட்டோம், இன்னைக்கு உன் கதைய முடிச்சிருவேன்டா. சித்து வேலையெல்லாம் இனிமேல் எங்க கிட்ட பழிக்காது. அதனால நாங்களும் சித்து வேலை இல்லாம வரோம்டா. போயிடுறேன்.
கேட்டு என் பேரை கொடுத்த? ஓம் பேரா? நீயே வச்சுக்கிட்டதா? இனிஷியல் உங்க அப்பா கொடுத்தது, பேரு உங்க அப்பா அம்மா கொடுத்தது, பேருக்கு பின்னாடி இருக்கிற படிப்பு அதுவும் அவங்க கொடுத்தது. நீனு சொல்லிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? உன் பேர் இல்ல, உன்னையே அடமான வைக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ கேட்டோ கேட்காமையோ ஒரு பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு அப்பாவா அவர் உனக்கு பண்ணிருக்காரு. ஒரு பிள்ளையா உன் அப்பாவுக்கு நீ என்ன பண்ணிருக்க?